நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். அடைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைய தினம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொன்னாள். 1973 வருஷம் இதே நாளில் மே 11 இந்த தேதியில் வந்து அகஸ்தியா தியேட்டரில் எங்களுக்கெல்லாம் வந்து தேவ் பேரடைஸு அப்போல்லாம் திறந்தா கூட அகஸ்தியா, அதே போல் கிருஷ்ணா தியேட்டர், தங்கம் தியேட்டர், மகாராணி தியேட்டர், மகாராஜா பாண்டியன் தியேட்டர், இப்போ எல்லா தியேட்டரும் இல்லை, இப்போ அகஸ்தியா கூட இடிச்சிட்டாங்க. இப்போ அதே போல் பாலகிருஷ்ணா, ஊடியன் மணி, இதெல்லாம் வந்து எங்களுடைய திரையரங்குகள், தலைவர் படம் பார்க்குற திரையரங்குகள். அது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆர்வம் என்னென்னா, ஒரு முதல் காட்சியில் முதல் ஷோ பார்க்கணுன்ற ஆர்வத்தில் எவ்வளோ சிரமப்பட்டு தலைவர் படம் பார்த்துன்றது இங்கே உள்ள எல்லாருக்குமே நிச்சயமாக அவ்வளோ தெரியும். ஏன்னா எல்லாமே வந்து நாங்கள்லாம் புரட்சி தரவுடைய ஆதிகால ரசிகர்கள். எனவே அந்த வகையில் ஒரு ஆர்வம் புரட்சி தலைவர் படத்தை வந்து முதல் நாளே பார்த்துட்டு. உலக சுற்று வாலிபர்னால் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. அதாவது வந்து அன்றைக்கி வந்து ஆளும் வர்க்கமாக, ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம், யார், திரு மு கருணாநிதி அன்றைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்து, இந்த படம் வெளியில் வரக்கூடாது அப்படின்றதுக்காக எவ்வளோ தொந்தர்கள் வந்தால் நெகட்டிவாக கொளுத்திடுவோம், அதுக்கப்புறம் வந்து போஸ்டர் வந்து ஒட்டினா கிழிச்சிடுவோம், அதுக்கப்புறம் வந்து பல்வேறு வகையில் தொந்தரவு கொடுத்தாங்க. மதுரையில் வந்து ஒரு முத்துன்னு இருந்தார், அவர் சொன்னார், இந்த படம் தேட்டரில் திரையிட்டால் நான் சேலை கட்டிக்கிறேன்னாங்க. அப்போ நம்முடைய கட்சிக்காரங்க திரு நவநீதி கிருஷ்ணனும், அதே போல் ஏர்போர்ட்டில் பாலு தெரியும் உங்களுக்கு பத்திரிகையாளர், அவர் வந்து பரம்பரை ஏடிஎம்கே, அவர் வந்து அப்போ மதுரையிலேருந்து சேலையோடு காத்துட்டு இருந்தாங்க மதுரை முத்துக்காக. அந்தளவுக்கு வந்து ஒரு சவாலெல்லாம் எதிர்கொண்டு திரைப்படம் பார்க்குறான், அப்பா சூப்பரோ 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 ஹிட்டு. ஒவ்வொரு காட்சியை நேர்த்தியாக அது வடிவமைச்சு தலைவர் பொறுத்த நாடோடி மன்னன் 1958 பிறகு வந்த படம் ரெட்டை வேடங்கள்லாம் இந்த படம் தான். இந்த படம் வந்து அவ்வளோ வந்து ஒரு பெரிய சூப்பர் நடிச்சு. அதாவது டைரக்ஷன் வந்து நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதே போல் வந்து காட்சிகள்லாம் நேர்த்தி எடுத்து சண்டை காட்சிகள்லேருந்து எல்லா காட்சிகளும் பிரமாதமாகி படம் வந்து 73 இதே டேட்டில் வெளிவந்தது. வெளிவந்தோடனே அப்போ சொன்னார், இப்போ திருக்கான போஸ்ட்ரு ஒட்டினா கிளி பண்ணேன், போஸ்டர் இல்லாமல் என் படம் ஓடினார். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் ஒரு பெரிய சரித்திரம், போஸ்டர் இல்லாத விளம்பரம் இல்லாத ஓடின ஒரே முதல் படம்னா உலகம் சுற்று வாலிபர் தான் இந்த படம். இன்றைக்கி உங்களுக்குலாம் தெரியாது, சின்ன பிள்ளைங்க 50 வயசு, நாங்கள் 50 வயசுக்கு முன்னாடி அந்தளவுக்கு போஸ்டரே இல்லை. ஆனால் எல்லாம் வாய்மொழியாகவே படம் சூப்பர் 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 ஹிட் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லாக ஹிட் ஆயிடுச்சு. அப்போ டைட்டில் சாங் ஒன்று வரும், நமது வெற்றிய நாளை, நமது வெற்றிய நாளை சரித்திர சொல்லும், இப்படி தோற்கில் எப்படி வெல்லும், நீதிக்கு ஒரு போராட்டம், இது நிச்சய உலகம் பாராட்டம் சொல்லிட்டு, நம்ம ஏய்ப்பவர் கையில் அதிகாரம், அதிகாரம் வந்து விரைவில் மாறும் என்ற அந்த வரிகள்லாம் எவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தலைவரை பொறுத்தவரை அந்த வரிகளை வந்து அந்த பாட்டில் அமைச்சு சீர்காழி கோதாதே வந்து அந்த டைட்டில் சாங் பாடுவார். அதை வந்து அவ்வளோ வந்து பிரமாதமாக வந்து கைத்தட்டல் பெறும். அதாவது வந்து அந்த பாடல்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பாடல்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 73 இந்த படத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவரை பொறுத்தவரை ஒரு தொடர் வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் தலைவராக புரட்சி தலைவர் வந்தார். அவர் திண்டுக்கல் இடைத்தேர்தல் 9 நாளில் வருது, 9 நாளில் வந்தோம்னா திமுகவுக்கு டெபாசிட் இது 3வது இடத்துக்கு போச்சு, எத்தனை இடம், 3வது இடம். காங்கிரஸ் வந்து 2வது இடம் வந்தது, இந்திரா காங்கிரஸ் அப்போ வந்து அவங்க காங்கிரஸ் ஈன்னு இருந்தது, அவங்க வந்து டெபாசிட்டே வாங்க போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தொடர் வெற்றி என்ற ஒரு வரலாற்றை இந்த உலக சுற்று வாலிபர் படத்திலிருந்து கிடைக்கப்பெற்றது இல்லையா. அது 73வது ஆண்டு. அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரியை வந்து முதலாக வந்து ஆட்சி அமைச்சதும் வந்து இந்த படத்துக்கு பிறகு தான். அதுக்கு பிறகு வந்து கோவையில் இடைத்தேர்தல் எல்லாத்துலேயும் வந்து ஒரு வெற்றி முகமாக இருந்து ஒரு சூரியனே சுட்டரித்த ஒரு தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து பார்க்க முடியாத அளவுக்கு பட்டது தொடர் வெற்றி தான். 77 மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சரித்திரம் ஏற்படுத்தி அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஆட்சி பிடிக்கிறார். புலோ சுட்டு வாலிபன் படம்லாம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 8 முறை 10 முறை பார்த்துருப்பேன். பார்த்தேன், எல்லாம் சின்ன வயசில் பார்த்தது, இன்னும் டைலாக்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. இன்னும் அது வந்து கதை எப்படின்னா, அந்த லைட்னிங், அதாவது இன்றைக்கி நான் தலைவர் பற்றி தான் இன்றைக்கி பேசுவேன். இன்றைக்கி
லைட்னிங், அதாவது மின்னலை வந்து சேமித்து அதை வந்து ஆக்க சக்திக்கு பயன்படுத்தலாம், அழிவு சக்திக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அது முருகன் கேரக்டர் தான் விஞ்ஞானி. அந்த முருகன் கேரக்டராக இருக்க விஞ்ஞானி கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணுறாரு, இதை வந்து அந்த குறிப்பை வந்து இது வந்து தீயவிட கிடச்சிதுன்னா இது வந்து பெரிய அளவுக்கு உலகத்துக்கு சேதம் இருப்பதுன்னு சொல்லிட்டு அது மூணு துண்டாக்கி அந்த குறிப்பை மூணு இடத்துல வெளிநாடுகளில் தன்னுடைய நண்பர்கள் கொடுக்குறாரு. அதை தேடிதான் ராஜுன்ற அந்த கேரக்டர் யார், நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து போகிறார். கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு வந்து வரவே இல்லை, அடுத்த படைப்பது வரவே இல்லை, அது ஒரு வேறு ஒரு விஷயம். ஆனால் ராஜுன்ற கேரக்டரில் போகிறார். போனோன்னா அதை ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எல்லா சீனும் பிடிச்சா கூட குறிப்பிடத்தக்க ஒரு மூணு சீனு என்னால் இன்றைக்கும் வந்து மறக்க முடியாது. அதில் வந்து அந்த ஒரு குறிப்பு வந்து புத்த மதத்தில் இருக்கும். அந்த புத்த மதத்தில் இருக்கும்போது அசோகன் வந்து நம்பியாரை விட்டு அதை எப்படியாவது எடுத்துவான்னு வர்றத, அப்போ நம்பியார் புத்தரை அடிச்சு போட்டுட்டு புத்தர் வேஷத்தில் இருப்பார். தலைவர் வந்து அவர் கேட்பார், அவர் இந்த மாதிரி வந்து முருகனுடைய தம்பி நானும் வந்திருக்கேன், அது குறிப்பு தெரியல எனக்கு தெரியுமேனு சொல்லிட்டு இந்த இடம் அந்த இடம் ஒரு மூணு இடம் அது என்ன சிக்காகோ இம்மாக்கோன்னு ஒரு நாலு ஜப்பானீஸ் பாஷை இருக்கும் அந்த பாஷையில் சொல்கிறோன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவார், அந்த மூணு இடத்தையுமே வந்து இது பண்ணிவிட்டு அதை பெட்டி எடுத்துருவார். பெட்டி எடுத்து நம்பியாரோட எக்ஸ்பிரஷன் இருக்கும். உடனே பார்த்துட்டு அதை திரையை விலகிட்டு இப்போ தலைவர் வந்து போய் அடிக்கும்போது தலைவர் சொல், புனிதமான புத்தர் இடத்துலேருந்து நீங்களாக செஞ்சீங்க, நான் புத்தருக்கு புத்தருடைய இது கிடையாது சிஷியம் கிடையாது, இந்த பெட்டி எடுத்துதான் வந்தேன். அப்போ சொல்லிட்டு என்ன பண்ணுவார், ஏழு அடி அடிப்பார், ஏழு அடி, நாலு அடி வந்து கையில் அடிப்பார், மூணு வந்து உதை வாங்கிடுவார், தலை வாங்கி வாங்கிடுவார், வாங்கிட்டு அப்படியே வெளியில் கூப்பிட்டு வருவார். நம்பியார் வெளியில் கூப்பிட்டு வந்துட்டு வெளியில் வந்தோன்னா சொல்லுவார், அது புத்தருனுடைய புனிதமான இடம், அந்த இடத்துல நீங்கள் கொடுக்குறத நான் வாங்கிக்கிறேன், இப்போ நான் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்க, நான் கொடுக்குறத நீங்கள் வாங்கிக்கோங்க, அப்படிதான் இப்போ அண்ணா திமுக ஆகும், நான் கொடுக்குறதே நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பார் பாருங்க, சொல்லிட்டு சொல்லிட்டு அடிப்பார். அப்போ இந்த சிசர் கட் தான் உங்களுக்கு தெரியாதுல்ல, அப்போ நம்பியரை காலில் வந்து போட்டு சிசர் கட் பண்ணுவாரு, சிசர் கட் பண்ணுன்றது அந்த ஸ்டைல் இருக்க அந்த ஸ்டைல் வந்து. ஸோ என்றைக்கும் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்கா நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். என்ன சொல்லுங்க, நான் சொல்றது எங்க சூப்பர் ஸ்டார் சொல்றேன், தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் சொல்றேன், இல்ல இல்ல தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் பாரு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு இல்ல உலகமும் சூப்பர் ஸ்டார் தான். அவரோட டிரெஸ் சென்ஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு ரோல் மாடல், நீங்க போடுறீங்களே டாக் செட்டை இல்ல அந்த காலத்திலயே போட்டு வரும், இப்பதான் டாக் செட் போறீங்க நீங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு வந்து அந்த ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்ல வந்து முடிச்சுட்டு அது ஒரு காட்சி அது இல்லையா, சிசர் கட் எல்லாம் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் அடிப்பாரு, எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு அது அந்த சவுண்ட் எஃபெக்டும் நல்லா இருக்கும். இப்போ டிஜிட்டல் உலகத்துல இருந்தாருன்னா தலைவர் மாதிரி அடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ டிஜிட்டல் இல்லாத காலத்திலேயே சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுவார். ஒரு மல்டி திறமை தலைவரை பொறுத்தவரை எடிட்டிங்லேருந்து டைரக்ஷன்லேருந்து அதே போல் ஃபைட்டிங் எல்லாத்தையும் கான்சன்ட் பண்ணுறது பாட்டிலேருந்து. அதுக்கப்புறம் இன்னொரு சீனு முக்கியமான சீன்னா இன்னொரு குறிப்பு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கு, யார் முருகனார் இந்த கேரக்டர் தலைவர் வந்து குற்றர் யார் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட, அவர்கிட்ட போய் கேட்பார், கேட்டதான் சரின்னு சொல்லிட்டு அது கடிகாரத்தை அது இதில் இருக்கும் கடிகாரத்தை கடிகாரத்தை அது வந்து இது டாலர் மறந்துடாது அதெல்லாம் கிடைக்காது. அப்போ அந்த டைம் பீஸை வந்து அசோகன் வந்து என்ன பண்ணுவார், புடுங்கிறதுக்காக தலைவர்கிட்ட இருந்து நாய்களை வந்து கொண்டு மனோகர் வருவார், யார் நடிகர் மனோகர் வருவார். வரும்போது பெரிய நாய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த நாயை விட்டு அவர் சொல்லுவார் மனோகர், இந்த நாயினுடைய ஒரு சாமர்த்தியம் தெரியுமான்னு கேட்பார். அவர் சொல்லுவார், 10 பைல்வானுக்கு இந்த நாய் சமன், ஒரு நாய் இந்த 10 பைல்வானுக்கு சமன் வரும். அப்போ தலைவர் நம்மளால் பின்னாடி போய் ஸ்டெப் எடுத்து பார்த்துட்டு எவ்வளோ பேக்ரவுண்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அது பார்த்தது யாருக்குமே தெரியாது, அவ்வளோ நுணுக்கமாக பார்த்துருவார். பார்த்துட்டு சொல்லுவார், இப்போ தலைவர் சொல்லுவார், அடிப்பட்ட நாயங்களாம் வந்து வேற ஒருத்தர் காலில் போய் உள்ள ஒரு நாயை சொல்லுவார். அப்போவே பார்த்துட்டு எப்படி பேசுகிறார், அது யாரும் சொன்னார்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அடிப்பட்ட நாயங்கன்றது. அந்த மாதிரி வந்து ஒரு டைலாகை போட்டு அவர் சொல்லுவார், நாயினுடைய திறமையை தலைவர் கூட இருக்கிறது இவர் பார்த்துக்கிட்டு என் திறமையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேக்கில் போய் ஒரு ரிவர்ஸ் எடுத்து அந்த கண்ணாடி வச்சு குச்சிட்டு அப்படி இடைவெளின்னு சொல்கிறேன். அதை விட வந்து ஒரு ஸ்டைலை உலகத்தில் எந்த நடிகராலும் பண்ண முடியாது, எந்த நடிகராலும் பண்ண முடியாது. அது செகண்டு தேர்டு ஃபைனல் கிளைமேக்ஸ்
அது வந்து ஸ்கேட்டிங் எல்லாம் இப்ப பண்றாங்க, அப்பவே ஸ்கேட்டிங் பண்ணார் தலைவர் இல்லையா, அப்பவே ஸ்கேட்டிங் பண்ணிட்டு அதுல சொல்லுவாங்க கையோட மோதுவாங்கன்னுவாங்க, முதல்ல கையில் அடிப்பாரு, அப்புறம் கையெல்லாம் கொஞ்சம் பிறகு திருப்பி அசைவம் வந்து ஒரு டீம் பண்ணுவாங்க, அது நம்ம சொல்லும் கையுடன் மோதியவர்கள் இப்போ கத்தியுடன் மோதுவாங்க, அந்த ஸ்கேட்டிங்ல அந்த கத்தி சண்டை பிரமாதமா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் இந்த காட்சி வந்து அணக்கண்முனால் நிற்குது. இன்னைக்கும் தலைவர் பொறுத்தவரை ஒவ்வொரு கிராமங்கள்லையும் எல்லோருடைய தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் உலகம் முழுவதும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருக்கென்று ஒரு ரசிகர்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு வந்து ஒரு இருக்கின்ற நிலையில் அவருடைய வந்து ஒரு புகழ்பாடு பறவைகளாக ஒரு ரசிகனாக நாங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த நம்முடைய புரட்சி தலைவருடைய புகழ்பாடு என்ற ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க, மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். Thank you.